ஊரில் மூணு குழந்தைக பிச்சை எடுக்கிறாங்க. இதனால கடைசி யார் வந்து காப்பாத்துனா? அந்த கதையை தான் பார்க்க போகிறோம். பாலு ஸ்கூலுக்கு போகிறான். அவன் ஃப்ரெண்டு வச்சிருக்க டேபை காட்டுறான். இதை பார்த்த பாலுக்கு ஒரே ஆசை, வீட்டில் போய் அம்மாட்ட டேபை கேட்குறான். உடனே அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் கண்ணுக்கு கெடுதி, ஏற்கனவே எப்போ பாரு டிவி பார்க்குற. அம்மா ஃபோனையும் நோண்டுற, இதில் தனியாக டேபு வாங்கி தந்தா நீ படிக்கவே மாட்ட, போய் வேலையை பாரு சொன்னதும் பாலு கோபமாகிட்டான். நான் கேட்டு எங்கள் அம்மா எதுவுமே வாங்கி தரலன்னு ரொம்ப கோபமாகி வீட்டை விட்டு வெளில வந்துட்டான். இந்த பக்கம் பிரவீன் காலையில் சாப்பிட்றப்ப அவங்க அம்மா இட்லி வைக்கிறாங்க. எனக்கு டோனட் தான் வேணும். அதுக்கு அம்மா, டெய்லி இப்படி பீஸா டோனட்னு சாப்பிட முடியுமா? அதெல்லாம் வாங்க முடியாது, ஹெல்த்தி ஃபுட் தான் சாப்பிட்ணும் சொன்னதும் கோச்சிக்கிட்டு வெளியில் வர்றான் பிரவீன். இந்த பக்கம் ரேஷ்மா வர்றா. அப்பா கிட்ட சொல்கிறா, இங்கிலீஷ் படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஒரே ஒரு டிக்ஷனரி வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறா. அப்பா கிட்ட காசு இல்லைப்பா, அடுத்த மாதம் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஃபீலான ரேஷ்மா வீட்டை விட்டு வெளில வர்றா. இப்போ ஒரு கடத்தல் கும்பல் வந்து வீட்டை விட்டு வெளில வந்த பாலு, பிரவீன், ரேஷ்மா மூணு பேரையும் கடத்திட்டு போறாங்க. உங்க முன்னாடி இந்த தட்டை வச்சுக்கணும், அம்மா தாயேன்னு நல்லா சத்தம் போட்டு பிச்சை எடுக்கணும், வந்த காசை அப்படியே என்கிட்ட வந்து கொடுத்துடணும், அப்பதான் உங்களுக்கு சாப்பாடு சொல்லி பிச்சை எடுக்க அனுப்புறாங்க. அவங்க சரியா பிச்சை எடுக்கலன்னதும் ரெண்டு அடி அடிக்கிறாங்க. அப்போ ரேஷ்மா மனசுக்குள்ளேயே, முருகா எங்களை காப்பாத்து, முருகா எங்களை காப்பாத்து. குழந்தைகளா, நீங்க அம்மா பாட்ட அது வேணும் இது வேணும் சொல்லி சண்டை போடக்கூடாது. நீங்க கோச்சிட்டு வீட்டை விட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ரேஷ்மா நீ டிக்ஷனரி தான் கேட்ட, அவங்க வாங்கி கொடுக்க கூடாதுன்னு இல்லை, அவங்க வாங்கி கொடுக்குற நிலைமையில இல்லை. நீ அதை புரிஞ்சிட்டு பொறுமையாக இருந்திருக்கணும். குழந்தைகளா, அம்மா பாட்டை கேட்டு வாங்கி தரலன்னு கோச்சிட்டு வீட்டை விட்டு போனீங்கன்னா உங்களை பிச்சைக்காரன் கடத்தி பிச்சை எடுக்க விட்டுருவான். அதனால் அம்மா அப்பா பேச்சு கேட்டு எப்பவும் நல்ல பிள்ளையாக இருக்கணும். மறக்காமல் நம்ம அறிவுறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.